வேற எனக்கு இந்த விஷயத்தில் விமர்சனம் இருக்கிறது சார் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்கூல் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் அக்ரிக்கு போகணும்னு சொல்லி தான் எனக்கு ஆசை ஆனால் வந்து அவங்க கூட இருக்கணுன்றதுக்காக நான் வந்து இன்ஜினியரிங் எடுத்து போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஏஜில் இந்த இந்த டிசிஷன் வந்து டோட்டலாக அவங்களோட லைஃபே மாற்றும்ல சார் அப்படி தான் இவனு கட்டி வைக்க மாட்டாங்களே இப்போ நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் பேசினீங்கன்னா அந்த ஸ்டேஜே வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க என்னை பேக் பேசுறதுல தாங்க இருக்கு எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு வருஷம் நான் ஊருக்கே வரல சென்னையில தான் நான் ஒர்க் பண்ணேன் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவும் அண்ணாலாம் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நான் ஊருக்கு வரல அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனாலும் எனக்கு ரெண்டு பேரும் வேணும் இவரையும் தனியாக விட்டுற கூடாது எங்கள் அப்பாவும் எனக்கு வேணும் அவர்கிட்ட கொடுங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலருந்து படிக்கிற மாதிரி தான் படித்தேன் படிச்சு இவங்க தான் என்னோட அத்தை பொண்ணு தான் ஒரு முறையில அத்தை பொண்ணு தான் வரும் நான் படித்து வளர்ந்தேன் இவ்வளவு டுவெல்த்து எனக்கு படிக்க தெரியாது டென்த்து டுவெல்த்து எங்கள் தான் படித்து கொஞ்சம் மார்க் எடுத்து அதுக்கப்புறம் ஓவர் ஸ்டெப்பாக எடுத்து தான் படிக்க செஞ்சேன் இப்போ நீங்கள் சொந்தக்கார பையன் ஏ ஏன் ஒத்துக்கல உங்கள் வீட்டில் அப்பா அம்மா வந்து ஒரு டிசி ஒரு எப்படி சொல்ல ஒரு நோயால் இறந்து போனாங்க சரி சரி ஒருவேளை அவனுக்கும் இருக்குமோ அப்படிங்கிறது அவங்களுக்கு பயம் இல்லைம்மா நாளைக்கு அவங்க பயந்தாங்கல்ல அது மாதிரியே உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் பயப்படலையான்னு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமாக பிடிச்சவனோட வாழ்ந்துட்டு போயிடலாம்னு நினச்சேன் அதுதான் சார் லவ் என்ன கிளைமாக எனக்கு தெரிய மாட்டேங்குது யார் யாரெல்லாம் அவனை கட்டாதன்னு சொன்னாங்களோ அத்தனை பேர் முன்னாடி அவருக்கு ஒரு இசேவி மையம் வச்சு கொடுத்துருக்கேன் அதை நானே மெயின்டைன் பண்ணுறேன் ஆள் வச்சு ஆனால் நானே மெயின்டைன் பண்றேன் அவர் தனியா ஃபினான்சியா ஒர்க் பண்றாரு என்னைக்கு எங்களால் நல்ல நிலமைக்கு வர முடியுது அது வரைக்கும் நான் அவரு கூட தான் சப்போர்ட் பண்ணுவேன்